காலம் கடந்து கொண்டே போகிறதே, ஆனால் நம் பிரார்த்தனை யாவும் நிறைவேறவில்லையே. நம்மை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், ஆனால் நமக்கு மட்டும் சோதனை மேல் சோதனை வந்து கொண்டிருக்கிறதே என்று கவலையோடு இருக்கிறீர்கள். ஆனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சாய்பாபா ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு பாபாவை பிரார்த்தனை செய்தால் நினைத்தது எல்லாமே நடத்தி தருவார். ஆனால் எந்தவித நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தெரியுமா? நாம் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா எனக்கு தண்ணி தாருங்கள் என்று கேட்கிறோம். எந்தவித நம்பிக்கையோடு கேட்கிறோம்? நம்மை பெற்றெடுத்த தாய் கண்டிப்பாக நமக்கு தண்ணீர் தருவார் என்று நம்பிக்கையோடு கேட்கிறோம். அதேவித நம்பிக்கையோடு, அதேவித தாய்ப்பாசத்தோடு பாபாவிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்து உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் பாபாவிடம் சமர்ப்பித்து விட்டால் உடனடியாக உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறிவிடும். பாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனை எல்லாவற்றையும் பாபாவிடம் இப்பவே கூறிவிடுங்கள். எல்லா பிரார்த்தனைகளையும் உடனடியாக பதில் தருவார் நம் சாய்பாபா. சாய்பாபா நமக்கு எல்லாம் தாயும் ஆவார், தந்தையும் ஆவார். நம்மை கஷ்டக்கடலிலிருந்து மீட்க வந்த தெய்வமும் அவரே. சாய்பாபா அருளால் உங்கள் வாழ்வு நல்லா இருக்கும். ஜெய் சாய்ராம்.